ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். நான் இன்றைக்கி உங்களோட பேச போகிற படத்தோடைய பேர் வந்து அன்பாஸ்டு சீசன் ஒன் நயா சஃபர். இது வந்து அந்த 2020 வந்து ஒரு அந்தாலஜி ஒன்று ரிலீஸ் ஆச்சு. இந்த மாதிரி பேண்டமிக்கை பேஸ் பண்ணி வச்சுருக்க அந்தாலஜி ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அந்த மாதிரி அந்தாலஜியில் இந்த வாட்டி ஒரு 5 கதைகள் அது 5 டேரக்டர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து முதல் கதையாக வர்றது வந்து நுப்புர் அஸ்தானாவுடைய கப்புள். இந்த ரெண்டு கதை, இந்த கதையில் என்ன விஷயம்னா, கொரோனா லாக்டவுனில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலை செய்கிறாங்க. ஒய்ஃபுக்கு வந்து நல்ல ஒர்க் இருக்குது, ஹஸ்பண்டுக்கும் நல்ல ஒய்ஃப் ஒர்க் இருக்குது. இப்படியெல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்க காலகட்டத்தில் ஒய்ஃபை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. வேலையை விட்டு தூக்குனதுனால வரக்கூடிய பிரச்சனைகள், மன அழுத்தம், பண அழுத்தம், பல பிரச்சனைகள் எல்லாமே சார்ந்து புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்றது தான் இந்த கதையோட சாராம்சம். இதில் நடிச்சிருக்கிற ஷேயாவும் பியான்ஷுவும் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட இன்டிமசியும், அவங்க ரெண்டு பேரும் குறிப்பாக ஒரு காட்சியில் அவங்க சண்டை போடுற விஷயம் வந்து ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப அழகாக, ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு இயல்பான சண்டையை வந்து அவங்களுக்குள்ளே வந்து இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. ரெண்டாவது கதை ஐயப்பன் கேஎம் அவங்களோட ஸ்டோரியில், ஒரு டீச்சர் வார் ரூமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. வார்மில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் வந்து அவங்க பையன் இறந்து போனதுக்கான காரணமான ஒருத்தர் வந்து கோவிடில் சீரியஸ் ஆகி அவருக்கு பெட் அலாட் பண்ணுறதுக்காக கேட்டுருக்காங்க. ஸோ அந்த ப்ரெஷர் தான் வந்து அவங்க அந்த பிளட் அலாட் பண்ண கொடுத்தாங்களா இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் வந்து இந்த ஸ்டோரியோட கதை. அந்த வார் ரூம் செட்டப் ஆகட்டும், அந்த வார் ரூமில் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், அங்கே பேசக்கூடிய கேரக்டர்ஸ், பக்கத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே ரொம்ப அழகாகவே டீட்டெயில்டாக பண்ணியிருந்தாங்க. பட்டு அவங்க பையனை இறந்து போனதுக்கான காரணம் வந்து இந்த கோவிட் பேஷண்ட்டாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து 2-3 ஷாட்டில் வந்து வர இப்போ மொபைலில் வரக்கூடிய நியூஸ் வச்சு காட்டுறாங்களே தவிர இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. பட் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு. உண்மையாக சொல்லப்போனால் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. கீதாஞ்சலி குல்கர்ணி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கீதாஞ்சலி குல்கர்ணியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோடைய மேக்கிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சீனில். அடுத்தது ருச்சிர் அருண்லேருந்து தீன் திக்கடா. இந்த தீன் திக்கடா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லாரி டிரைவர்கள் ஒரு திருடப்பட்ட கன்சைன்மெண்ட்டை தூக்கிட்டு இருந்து ஒரு இடத்துல வந்து ஷெட்டில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. அந்த கன்சைன்மெண்ட்டை தூக்கிட்டு போய் வெளியில் கொண்டு போய் கொடுத்தா தான் காசு வரும். ஸோ இந்த 3 பேரும் 3 விதமான குணாதிசயங்கள் உள்ளவர். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒய்ஃப் வந்து டெலிவரிக்கு தயாராக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எப்போ வேணால் டெலிவரி ஆகிறதுக்கு நிலைமை இருக்குது. இந்த சரக்கை கொண்டு போய் விற்றுட்டு கையில் காசு வந்துச்சுன்னா இதோட அந்த கடத்தல் தொழிலேருந்து வெளியே போயிடலான்னு நினச்சிட்ருக்காரு. இன்னொருத்தன் வந்து ஒரு ரொம்ப செல்ஃப் சென்டர்டான, அதே நேரத்தில் ரொம்ப தெளிவாக யோசிக்கிற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து எப்போவுமே வந்து அமைதியாக இருக்கிற கேரக்டர். இன்னொரு சின்ன சிறுபுலத்தனமான ஒரு அடலசன்ட்லேருந்து தாண்டி வந்த ஒரு பையன். அந்த 3 பேருக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து 3 பேருக்கு முரணான விஷயங்கள். இதுக்கு நடுவில் லாக்டவுனில் மாட்டிக்கிறாங்க. லாக்டவுனில் மாட்டிக்கிட்டு அவங்க சர்வே பண்ணுற விஷயம் இப்படி எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா வந்து அவங்க பிரச்சனையாகி கடைசியில் வந்து என்ன நடக்குது அப்படின்றது தான் கதை. இது கொஞ்சம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் போக போக வந்து இந்த 3 கேரக்டரும் டெலிவரி ஆனதுக்கப்புறம் வந்து இந்த கதை சுவாரஸ்யமாக ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். முக்கியமாக இந்த மாதிரி லாரி டிரைவர்களோட பிரச்சனை, அதுக்கு பின்னாடி இருக்கிற க்ரைமு, அதுக்கு பின்னாடி அந்த சம்மந்தப்பட்ட ஆள் வந்து யார், அந்த க்ரைமுக்கு இன்சார்ஜாக இருக்கிறாரோ அவர் வந்து செத்து கொரோனாவில் செத்து போகிறது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் நுணுக்கும். அதே போல் ஊருக்குள்ளே அடிக்கடி போகக்கூடிய ஆம்புலன்ஸு, இதையெல்லாம் பார்த்துட்டு இவங்க மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படக்கூடிய சின்ன திகில், இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கதையில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரைட்டர் டைரக்டர் வந்து ஷிகா மக்கானோட கோந்த் கே லட்டு. இந்த சீரீஸ் வந்து இந்த சீரீஸில் ஒரு ஃபீல் குட் தனமான ஒரு கதை என்னென்னு பார்த்திங்கன்னா இதுதான். வந்து நீனா குல்கர்ணி வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய மகள் வந்து வெளிய சிட்டியில் இருக்காங்க, இவங்க வந்து காசியில் இருக்காங்க. அவங்க மகளுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. அவங்களுக்காக ஒரு ஸ்வீட் ஒன்று பண்ணி அவங்களே ஆன்லைனில் கொரியர் புக் பண்ணி அந்த கொரியரை வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க அந்த மகளுக்கு வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த கொரியரை டெலிவரி பண்ணுற கம்பெனியில் இருக்கிற ஹீரோ, அவன் 42 மணி நேரத்தில் இத்தனை டெலிவரி பண்ணலன்னா அவனுக்கு வந்து வேலை போயிடும் சொல்கிறாங்க. அவரோட ஒய்ஃப் வந்து தர்ஷனா, அவங்க வந்து ஒரு ஆன்லைன் ஃபுட்டு ஆப் ஒன்று நடத்திட்டு வந்திருக்காங்க. ஸோ இவர் வந்து கடைசியாக இந்த வண்டியை இந்த லட்டுவை டெலிவரி பண்ணி போகும்போது அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அந்த லட்டெல்லாம் டெஸ்ட்ராய் ஆகிடுது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லட்டுவை டெலிவரி பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த எபிசோடோட கதை.
கொஞ்சம் டெம்ப்ளேட்டாக இருந்தாலும் கூட ஒரு வயதான தாய் தன் மகளுக்காக செஞ்சு கொடுக்குற விஷயம், அதில் இருக்கிற பாசம் அன்பு, அது கூட இருக்கிற லெட்டரை படிச்சுட்டு இவன் ஃபீல் பண்ணுறது, அதுக்கு நடுவில் இவங்க ரெண்டு இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற சின்ன பிரச்சனைகள், அவன் டெலிவரி பண்ணும்போது உண்மையை சொல்கிறதா பொய் சொல்கிறதான்ற ஒரு விஷயம், பொய் சொல்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து அவன் உண்மையை சொல்கிற விஷயம், இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த எபிசோடில் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லணும். இதுக்கு அடுத்தது கடைசியாக வரக்கூடிய சீரீஸ்லேயே வந்து லாஸ்ட் எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா நாகராஜ் மஞ்சுளையோட வைக்கு வந்து இந்த மொத்த சீரீஸ்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப ரிவிட்டிங்கான ஒரு படம்னு இதை சொல்லலாம். ஏன்னா வைகுந்தன்ற இடம் வந்து பிணங்களை எரிக்கும் இடம், கிரிமட்டோரியம், இந்து பிரிய இந்துக்களை எரிக்கும் கிரிமட்டோரியம். இந்த கிரிமட்டோரியத்தில் வேலை செய்கிறவருடைய கதை தான். கோவிட்னால பிணங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிட்டே இருக்குது, நிறைய பிணங்கள் வர ஆரம்பிக்க அது ஒரு ருட்டீனான வேலையாக போயிட்டே இருக்குது. இதே நேரத்தில் அவரோட அந்த பிணங்களை எரிக்கக்கூடிய விகாஸ் வந்து அவருடைய அப்பா வந்து கோவிடில் அட்டாக் ஆகி அவர் வந்து சீரியஸாக இருக்கார், அவரை பார்க்கக்கூட போய் முடியல. அதே நேரத்தில் வந்து அவங்க அப்பாவுக்கு கொரோனா வந்ததுனால அந்த வீட்டில் இருந்த பையன் அவருடைய பையன் ரெண்டு பேரையும் வந்து அந்த வீட்டுக்காரர் வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு தான் நீ வரணும், கொரோனா அந்த வீட்டில் வந்து நீங்கள் இருக்கக்கூடாது, காலி பண்ணிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. வேறு வழி இல்லாமல் தன் மகனை கூட்டிகிட்டு போய் அதே வைகுந்தத்தில் போய் தங்கிக்கிறாரு. அந்த டைமில் வந்து அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள், அங்கே நடக்கக்கூடிய குளறுபடிகள், வருங்கிற பிணங்களை எரிக்கக்கூடிய விஷயங்கள், இது வந்து ரொம்ப லைவாக ரொம்ப இது வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம வழக்கமாக கொரோனா காலங்கட்டில் வந்து ஒரு மாதிரி தனிமையில் இருந்தேன், டிப்ரெஷனில் ஆகிட்டேன், இப்படியே வந்து ஒரு முக்கமுக்கே ஏதாவது ஒரு கதைகள் சொல்கிறத தாண்டி இயல்பு வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை வந்து நம்ம கண் முன்னாடியே கொண்டு வந்ததும் அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவை வந்து கதை சொன்னதும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மொத்த படத்துலேயும் வந்து நாகராஜ் மஞ்சுளை படம் வந்து ஃபைனலாக வரும்போது ரொம்ப மிகப்பெரிய இம்பேக்டை கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த அன்பாஸ்டு நயா சஃபர் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும்னு நினைக்கிறேன். கேபிள் சங்கர் நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.